ரைட். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நாளில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, ஜியாமெட்ரி வடிவியலில் பிதாகரஸ் தேற்றம். அதை பேஸ் பண்ணி நம்ம இணைச்ச போகிறோம், சம்ஸை இணைச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம இணைச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, நமக்கு தெரியும் பிதாகரஸ் தேற்றம் அப்படின்னா எப்படி என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணம், அதுவும் செங்கோண முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணத்தில் என்ன செய்யப்படும் அப்படின்னா, செங்கோண முக்கோணத்தில் அந்த இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது மூன்றாவது பக்கத்தின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது மூன்றாவது பக்கத்தின் வர்க்கத்திற்கு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு நினைஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள், இன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் அண்ட் த ஹைபோட்டினியஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆன் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பாருங்கள் இதில் பாருங்கள், த்ரீ ஸ்கொயர் த்ரீங்கிற வேல்யூ இருக்குது, இதில் ஃபோருங்கிற வேல்யூ, இங்கே ஃபைவ்ங்கிற, அப்போ அது ஸ்கொயர் பண்ணும்போது ஏபி ஸ்கொயர் முதல்ல ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் என்னது, ஏபி ஸ்கொயர் என்னது, ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் சீக்வல் டு ஃபைவ் ஸ்கொயர். ஃபோர் ஸ்கொயர் எத்தனை, பதினாறு, த்ரீ ஸ்கொயர் எத்தனை, நைனு, ஃபைவ் ஸ்கொயர் எத்தனை, டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் எத்தனை, டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் சீக்வல் டு டுவெண்ட்டி ஃபைவ். நம்ம கிடைக்கக்கூடியது ஈக்குவல் வேல்யூ அடிச்சு கிடையாது, பிதாகரஸ் தேற்றம்னாலே அதுதான். ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரண்டு பக்கங்களின் வர்க்கமானது மூன்றாவது பக்கத்தின் வர்க்கத்திற்கு என்ன செய்யும், சமமாக இருக்கும், அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிதாகரஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, இன்னைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் அண்ட் த ஹைபோட்டினியஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் அண்ட் தி அதர் டூ சைட்ஸ், ஸ்கொயர் அண்ட் தி சம் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ், த சம் ஆஃப் தி ஸ்கொயர் அண்ட் தி அதர் டூ சைட்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, இதனுடைய கான்வர்ஸ் பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் தி கிரேட்டஸ்ட் சைடு, கிரேட்டஸ்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆன் தி அதர் டூ சைட்ஸ், தென் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படி இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம், இப்படிலாம் அமைஞ்சிச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்துல ஒரு ட்ரையாங்கிளில் கிரேட்டஸ்ட் சைடு சைடு வந்து இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, கான்வர்ஸ் பார்ட்டில் நினைச்சாங்க சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பாருங்க, ட்ரிபிளெட் அதான் ட்ரிபிளெட், ட்ரிபிளெட்னா என்ன நமக்கு தெரியும். சரிங்களா, பிதாகரன் ட்ரிபிளெட் பாருங்க, அதாவது இந்த செங்கோணம் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எந்த வேல்யூவை போட்டால் அது வந்து இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே அதனுடைய ட்ரிபிளட், அந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே அதனுடைய ட்ரிபிளட்ஸ். இப்போ சப்போஸ் பாருங்க, நான் பார்த்துருக்கோம் கே டூ, நம்ம என்ன பார்த்தோம், த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி நம்பர்ஸ் இருக்குது, கேக்கு பதிலாக வேல்யூ போடுறோம், டூ போடுறோம். அப்போ டூ போட்டால் டூ கே என்னவாக இருக்கும், ஈர்மு நாலு, ஈர் நாலு எட்டு, ஈரஞ்சு பத்து. த்ரீ கே போட்டால் என்ன கிடைக்கும், மூவாறு பதினெட்டு, மூவெட்டு இருபத்தி நாலு, மூணு பத்து முப்பது. ஃபோர் கே போட்டால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் இதில் பாருங்கள், சாரி த்ரீ கேங்கிறது என்ன பாருங்கள், மும்மூணு ஒன்பது, முன்னாங்கு பன்னிரெண்டு, மூவஞ்சு பதினஞ்சு. அதே ஃபோர் கேனால் நாமூணு பன்னிரெண்டு, நானாங்கு பதினாறு, நாலஞ்சு இருபது. இப்படி அமையக்கூடியது, இப்படி அமையக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்கிறோமா, இப்படி அமையக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரிபிளெட்னு நம்ம நினைச்சிடறோம் சொல்கிறோம், இந்த ட்ரிபிளெட்னு நம்ம நினைச்சிடறோம் சொல்கிறோம். சரிங்களா, அதே மாணவர்களே இந்த ட்ரிபிளெட்டுங்கிற விஷயத்தை நமக்கு தெரியும், இதனுடைய வேல்யூவை இதில் அசைன் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூவானது என்ன செய்யும், இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் சீக்வல் டு ஏசி ஸ்கொயர், ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் சீக்வல் டு ஃபைவ் ஸ்கொயர். அப்போ ஃபோர் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர்னா நைனு ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ், ரெண்டு ஆட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அந்த கான்வர்ஸ் பார்ட் என்ன சொல்ல வருது,
அதாவது ஒரு அந்த ஒரு ரைட் ஒரு ட்ரையாங்கிள்ல கிரேட்டஸ்ட் சைடு வந்து இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம் சொல்கிறோம் சரிங்களா ரைட்டு இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பாருங்க இது நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த கணக்கு எழுதி போடுறேன் ரைட் மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 5.12 Can a right triangle have sides that measures 5 cm, 12 cm and 13 cm? இந்த மூணை வச்சுக்கிட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம என்ன செய்யறது ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் சரியா முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த மெஷர்மெண்ட் இருந்தாலும் முடியுமா அப்படின்னு கேட்டோம் சரி பார்ப்போம் ஏஸ் ஈக்குவல் டு 5 cm பிஸ் ஈக்குவல் டு 12 cm சிஸ் ஈக்குவல் டு 13 cm ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோமா இருக்கட்டும் சரியா இருக்கிற சின்ன இது 5 cm 12 cm 13 cm ஏ பி சி பார்ப்போம் ஈக்குவல் டு என்னது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் என்னது 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் எத்தனை 144 5 ஸ்கொயர் எத்தனை 25 தேர்ட்டின் ஸ்கொயர் எத்தனை 169 13 169 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 169 இதுலேயும் 169 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து கொடுக்கப்பட்டுள்ள மெஷர்மெண்ட்டை வச்சு என்ன செய்யலாம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்மளால் என்ன செய்ய முடியும் ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா இது ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும் கேன் யர் ரைட் ட்ரையாங்கிள் ஹேஸ் ஹேவ் சைட்ஸ் தேட் மெஷர் 5 cm 12 cm அண்டு 13 cm கண்டிப்பாக எடுத்து முடியும் முடியும் சரிங்களா இது ஒரு ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் சரிங்களா இந்த மெஷர்மெண்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும் இது என்ன பார்த்து கான்வர்ஸ் பார்ட் கொடுக்கப்பட்டுள்ள மெஷர்மெண்ட் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது என்னது கான்வர்ஸ் பார்ட் அப்போ அதே பேட்டர்ல தான் நம்ம செய்யணும் பட் அதை என்ன சொல்கிறோம் கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் தி பிதாகரஸ் தேரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடும் சொல்கிறோம் ரைட் தென் அடுத்த ஒன்று பாருங்க எக்ஸாம்பிள் 5.13 ஏ 20 feet later leans against a wall at the height of 60 feet from the ground. How far is the base of the ladder from the wall? சரிங்களா ஒரு 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 ஏணியை ஒரு செவத்து மேலே சாச்சு வச்சுருக்காங்க அந்த செவரோட உயரம் வந்து 16 feet அந்த ஏணியை என்ன செய்யுங்க 20 feet ஏணியோட நீளம் வந்து 20 feet இருக்குது இப்படி சாச்சு வச்சுருக்காங்க அதனுடைய நம்ம செவரோட அடிப்பகுதிக்கும் ஏணியோட கீழே உள்ள அடிப்பகுதிக்கும் உள்ள தூரம் எவ்வளவு நீந்து கேட்டது சரிங்களா இதை ஏன்னு வச்சுக்காங்க இதை பின்னு வச்சுக்காங்க இதை சீன்னு வச்சுக்காங்க ரைட்டு நமக்கு தெரியும் பை பிதாகரஸ் தேரம் பிதாகரஸ் தேரம் சரியா என்ன இருக்கு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் நமக்கு தெரியும் 16 ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் நமக்கு தெரியாது அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்கு எக்ஸ் கொடுத்துருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் தெரியும் 20 ஸ்கொயர் அப்போ 16 ஸ்கொயர் எத்தனை 16 16 256 16 × 16 6 6 36 ஆறு மிச்சம் 3 6 6 6 6 3 9 6 6 1 1 1 6 9 6 15 5 5 1 2 256 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஈக்குவல் டு 20 ஸ்கொயர்னால் 400 ஆச்சு அப்போது எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 400 − 256 இப்போ 400லேருந்து 256 கழிக்கிறோம் 10ல் இதில் 10 இது 9 மாறும் 10ல் 6 போச்சுன்னா 4 9ல் 5 போச்சுன்னா 9ல் 5 போச்சுன்னா 4 அதே மாதிரி இதில் 3 இருக்கும் 3ல் 2 போச்சுன்னா 1 144 எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 144 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 144 எப்படி எழுதிக்கலாம் 12 12 144 12 12 140 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 cm என்னது 12 feet 12 feet 12 அடி எழுதிருக்கும் தலை இருந்துருக்கும் இந்த இதை சார்ஜ் வச்சுருக்கோம் இந்த பிக்கும் சிக்கு இடைப்பட்ட தூரம் எத்தனை ஃபீட்டு 12 ஃபீட் பை பிதாகரஸ் தேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம் அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு என்னது அதனுடைய கான்வர்ஸ் பார்ட்டை நம்ம நினைச்சிடும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பிதாகரஸ் தேரத்தில் ஏதாவது ஒரு வேல்யூவை ஏதாவது ஒரு சைடு ஒரு ஹைபோடெனியஸையோ அல்லது ஒரு ஆப்போசிட் சைடையோ
அல்லது ஒரு அட்ஜசன்ட் சைடு வேல்யூவே நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதை பேஸ் பண்ணி நம்ம நினைச்சிரோம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா இந்த கணக்கு எழுதிக்காங்க அடுத்த கணக்கு பாப்போம் ரைட் மனோர்லே கணிங்க எக்ஸாம்பிள் 5.14 ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்கு அந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க ஒரு இடையில ஒரு கோடு இருக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் அது ஸ்ப்ளிட் பண்ணுது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரிங்களா இத பேஸ் பண்ணி அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் எல்எம் எம்என் எல்என் அண்ட் ஆல்சோ த ஏரியா ஆஃப் எல்ஓஎன் எல்ஓஎன்னோட ஏரியாவையும் கண்டுபிடிக்கணும் சரி எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் எல்என் வேல்யூ கண்டுபிடிப்போம் ஃபைண்ட் எல்எம் ட்ரையாங்கிள் எல்எம்ஓ எம்ஓ எடுத்துக்கிட்டோம் சரிங்களா ரைட் யூசிங் என்னது பித்தாகரஸ் தேரம் பித்தாகரஸ் தேரம் சரிங்களா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம் இதை கண்டுபிடிக்கிறோம் சரி பாருங்க இப்போ பாருங்க எப்படி கண்டுபிடிக்கும் பாருங்க நமக்கு தெரியும் ஆப்போசிட்ஸ் வேல்யூ தெரியும் 12 அதாவது எல்எம் ஸ்கொயர் பிளஸ் எம்ஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎல் ஸ்கொயர் அல்லது எல்ஓ ஸ்கொயர் சரிங்களா அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயரு ஆப்போசிட் சைட் ஸ்கொயரு ஈக்குவல் ஹைபோட்டனியஸ் ஸ்கொயர் எல்எம் ஸ்கொயர் நமக்கு தெரியுமா தெரியாது அதனுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எல்எம் ஸ்கொயர் பிளஸ் எம்ஓ ஸ்கொயர் நமக்கு தெரியும் 12 ஸ்கொயர் ஓஎல் ஸ்கொயர் எத்தனை 13 ஸ்கொயர் அப்போ எல்எம் ஸ்கொயர் ஈக்குவல் பிளஸ் 12 144 13 169 அப்போ எல்எம் ஸ்கொயர் சீக்வல் டு இந்த 144 அந்த சைடு கொண்டு போகிறோம் மைனஸ் 144 வரும் அப்போ இதில் கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 கிடைக்கும் எல்எம் ஸ்கொயர் அப்போ எல்எம் சீக்வல் டு √25 ஈக்குவல் டு 5 எத்தனை கிடைக்கும் 5 கிடைக்கும் எத்தனை கிடைக்கும் 5 யூனிட் கிடைக்கும் சரிதானா ரைட்டு அப்போ எல்எம் கிடைச்சிது அடுத்தது எம்என் கண்டுபிடிக்கணும் எம்என்க்கு பாருங்கள் எம்என்ஓ ஃபைண்டு எம்என் கண்டுபிடிக்கணும் நம்ம எதை எடுத்துக்கொடுதோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் எம்என்ஓ எம்என்ஓ யூசிங் பித்தாகரஸ் தேரம் பித்தாகரஸ் தேரம் தேரம் சரிங்களா ரைட் பாருங்கள் எம்என் ஸ்கொயர் பாருங்கள் இதில் பாருங்கள் எம்என் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஓஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் சரி எம்என் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு எம்என் ஸ்கொயருக்கு நமக்கு தெரியாது அதை அப்படியே போட்டுக்கிடுவோம் ப்ளஸ் ஓஎம் ஸ்கொயருக்கு தெரியும் 12 ஸ்கொயர் ஓஎன் ஸ்கொயர் எத்தனை 15 ஸ்கொயர் அப்போது எம்என் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 144 ஈக்குவல் டு 225 அப்போ எம்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 மைனஸ் 144 ரெண்டு கழிக்கும்போது 1 22 இதில் எத்தனை 8 அப்போ எம்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 எம்என் ஈக்குவல் டு எத்தனை √81 ஈக்குவல் டு 9 யூனிட் சரிங்களா ரைட் நமக்கு தேவை என்ன கேட்டிருக்கு அடுத்தது எல்என் கேட்டிருக்கு எல்என்ஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் கூட்டணும் எம் எல்எம்ஐயும் எம்என்ஐயும் கூட்டணும் சரி எல்எம்க்கு நமக்கு வேலை என்ன கொடுத்துருக்கு 5 எம்என்க்கு வேலை என்ன 9 9 14 யூனிட் சரி அடுத்தது என்ன கேட்டிருக்கு இதனுடைய டோட்டல் ஏரியா கேட்டிருக்கு சரியா ட்ரையாங்கிள் எல்ஓஎம் எல்ஓஎன் இதனுடைய டோட்டல் ஏரியா கேட்டிருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட் ஸ்கொயர் யூனிட் சரி எப்படி செய்யுது ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸு பேஸு நமக்கு தெரியும் எத்தனை 14 இன்ட்டு ஹைட்டு எத்தனை 12 ஈக்குவல் 12 அப்போ 14 எதையும் பெருக்கணும் இந்த 6 பெருக்கணும் 24 மிச்சம் 2 6 2 8 84 ஸ்கொயர் யூனிட்ஸ்
square area of the triangle. அப்போ எக்ஸாம்பிள பாரு இங்க இதல மூணு வேல்யூ கண்டுபிடிக்கோ அது போக ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை நம்ம எழுதியாச்சு எழுதியாச்சு அதே மாதிரி இதை கரெக்டாக எழுதிங்க நோட் பண்ணிக்காங்க இதை சார்ந்த கணக்கில் நமக்கு எழுதிருக்கு பின்னால் எக்ஸசைஸ்லாம் இருக்குது இதே மாதிரி எழுதிக்கலாம் சிந்திக்கலாம் இதை நோட் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம் ரைட் மாணவர்களே கவனிங்க எக்ஸாம்பிள் 5.15 triangle ABC is equilateral and CD of the right triangle BCD is 8 cm. Find the sides of the equilateral triangle ABC and also BD. சரி என்ன செய்ய போறோம் அப்படின்னா வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம் பாருங்க எப்படின்னு பாருங்க இதுல என்னலாம் இருக்கு ஒரு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு கீழே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரிங்களா சரி அப்போ நமக்கு என்ன தேவை ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் தெரியும் ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ இந்த சைடோட வேல்யூ கொடுத்துருக்கு அப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும் எக்ஸ் மைனஸ் 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இப்போ நமக்கு தெரியும் பாருங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க என்ன எழுதுறோம் பிசிடி 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 பாருங்க எதனால் எழுதுறோம் பிசி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ரைட் பிசி ஸ்கொயர் பாருங்க பிசி ஸ்கொயர் என்னது எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர் வந்து என்னது 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி எக்ஸ் இன்ட்டு 2 பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் எத்தனை 8 64 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் ரைட்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 4 மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2 4 எக்ஸ் ப்ளஸ்ஸு 4 இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள் இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆயிரும் சரிங்களா அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இணைஞ்சிரும் கேன்சல் ஆயிரும் மிச்சம் நல்லா இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 64 அங்கே வெறும் 4 எக்ஸ் மட்டும் இருக்குது 4 எக்ஸ் கொண்டு வா 64 அங்கே கொண்டு போ அப்போ மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ஈக்குவல் டு 64 என்ன 64 மைனஸ் 64 அப்போ மைனஸை காமனாக எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் 4 எக்ஸ் 4 எக்ஸ் என்ன ஆச்சு 8 எக்ஸ் 8 எக்ஸ் 8 எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 64 மைனஸ் 64 இந்த மைனஸ் அந்த மைனஸ் செய்யும் எக்ஸஸ் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 8 ஓர் 8 8 64 எக்ஸஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் சரி தானே 8 சென்டிமீட்டர் அப்போ வேல்யூ வந்து என்னது 8 சென்டிமீட்டர் அப்போ இந்த பிசியோட வேல்யூன்னு சொல்லப்போனால் 8 - 2 வந்து என்ன இருக்கும் 6 சென்டிமீட்டராக இருக்கும் அதே மாதிரி இது வந்து என்ன ஆகும் 10 சென்டிமீட்டராக இருக்கும் இது 8 சென்டிமீட்டராக இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம போட்டு பாருங்க 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் 6 6 36 8 8 64 100 அப்போ 36 64 என்ன மாதிரி இருக்கும் 100 ஈக்குவல் டு 100 அப்போ நமக்கு என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஃபார்மாக எனக்கு இது ஆகுது இந்த வேல்யூ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா நமக்கு எழுச்சி வெரிஃபை பண்ணி எழுந்திரலாம் ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா ஆகவே மனப்பில் இந்த கணக்கை நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததை பார்ப்போம் மாணவர்களே கவனிங்க இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் சென்ட்ராய்ட் ஆல்டிடியூட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் சர்க்கம் சென்டர் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இன் சென்டர் இந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம 1 by 1 அந்த சைடு அனுப்பிச்ச அப்புறம் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சினா என்னது ஒரு வழி செல்லும் கோடுகள் ஒரு வழியே செல்லும் கோடுகளை தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சின்னு சொல்கிறோம் அதே மாதிரி முக்கோணத்தின் நடுக்கோடை தான் மீடியன் சொல்கிறோம் நடுக்கோட்டு மையத்தை தான் நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம் முக்கோணத்தின் செங்குத்து கோடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டிடியூட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி முக்கோணத்தின் மையக்குத்து கோடை தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் சர்க்கம் சென்டர் சுற்று வட்ட மையம் அப்படின்னு அதை என்ன சொல்கிறோம் சர்க்கம் சென்டர்னு சொல்கிறோம் அதே மாதிரி கோண இரு சமவெட்டி ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அது சொல்கிறோம்
இன்சென்டர் உள் வட்ட மையத்தை நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் சரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி வேற ஒண்ணுமே இல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க ஒரு மோர் தென் கோடு லைன்ஸ் மோர் தென் லைன்ஸ் வந்து மோர் தென் லைன்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி வழியாக என்ன செய்யுது போச்சு அப்படின்னா மோர் தென் லைன்ஸ் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ இப்படி த்ரீ லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த லைன் இந்த மூணு லைனும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வழியாக போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி அப்படின்னு ஒரு புள்ளி வழியாக செல்லும் கோடு ஒரு புள்ளி வழியாக செல்லும் கோடு ஒரு புள்ளி வழியாக செல்லும் கோடுகளை தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி அப்படின்னு நம்ம நினைச்சிரோம் சொல்கிறோம் சரிங்களா அகை மாணவர்களே கவனமாக கொடுங்க பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சினா ஒரு புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோடுகளை தான் பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி நம்ம நினைச்சிடுறோம் சொல்கிறோம் சரிங்களா தென் அனதர் ஒன் பாருங்க ரைட் மீடியன் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் நடுக்கோடு பாருங்க முக்கோணம் எப்படினாலும் இருக்கலாம் ஒரு அக்யூட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அதாவது ஆக்யூஸ்ட் ஆங்கிள் கொண்டதாக இருக்கலாம் இந்த மாதிரி உள்ளதில் எப்படினாலும் இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளில் பாருங்க என் மீடியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா பாருங்க கரெக்டாக மேலேருந்து முனையிலேருந்து கரெக்டாக இதை சென்டராக ரெண்டாக பிரிக்கும் சரிங்களா இதுவும் இதுவும் எப்படி இருக்கும் சரிசமமாக இணைஞ்சிருக்கும் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் மீடியன் சொல்கிறோம் அதை தான் என்ன சொல்கிறோம் மீடியன் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிளை என்னச்சு அப்படின்னா கீழே உள்ள பேஸ் லைனை சரிசமமாக பிரிச்சிச்சு அப்படின்னா சரிசமமாக பிரிச்சிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மீடியன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இந்த ட்ரையாங்கிள் என்ன செய்யுது அப்படின்னா பாருங்க இந்த ட்ரையாங்கிளில் மூணு கோடுகள் பாருங்க இதுலேருந்து வரக்கூடிய ஒரு கோடு இதுலேருந்து வரக்கூடிய ஒரு கோடு இதுலேருந்து வரக்கூடிய ஒரு கோடு இது எல்லாமே ஒவ்வொரு கோட்டையும் சரிசமமாக இணைச்சியும் பிரிக்கும் இந்த மூணு சந்திக்கக்கூடிய புள்ளி அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ராய்டு அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம் நடுக்கோட்டு மையம் அதை என்னன்னு சொல்லுவோம் ஜீன் சொல்லுவோம் அதை என்ன சொல்லுவோம் ஜீன் சொல்லுவோம் சரிங்களா சென்ட்ராய்டு ஏ பி சி டி இப்படி நம்ம என்ன சொல்ல குறிப்போம் இந்த மூணு புள்ளிகள் மூணு கோடுகள் எடுக்குது ஒரு இடத்துல சந்திக்கு நடுவில் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஜீன் சொல்கிறோம் அதுதான் என்ன சொல்லுவோம் ஜீன் சொல்லுவோம் நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்னு சொல்லுவோம் தென் அனதர் ஒன் பாருங்க ரைட் ஆல்டிடியூட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் செங்குத்து கோடு அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது எப்படி அப்படின்னா ஒரு முக்கோணமாக இருக்கு அப்படின்னா ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா அதை செங்குத்தாக என்ன செய்யும் பிரிக்கக்கூடியது செங்குத்தாக அமையக்கூடியது பெர்பெண்டிகுலராக வரக்கூடியது அதை தான் ஆல்டிடியூட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் சொல்கிறோம் ஆல்டிடியூட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் அப்போது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசி சரியா இது டி அதாவது பிசிக்கு பெர்பெண்டிகுலராக ஏடி இருக்கும் பிசிக்கு பெர்பெண்டிகுலராக எது இருக்கும் ஏடி இருக்கும் சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறோம் ஆல்டிடியூட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் முக்கோணத்தின் செங்குத்து கோடு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ரைட்டு அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் பெர்பெண்டிகுலர்னா என்ன ஒரு கோட்டுக்கு செங்குத்து அமையக்கூடியது தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன அதை கிராஸ் பண்ணி போகக்கூடிய பைசெக்டர் ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்போ ஒரு கோடு இருக்கும் அப்போ அந்த கோடை சரிசமமாக ஒரு இடத்துல பிரிக்கும் அதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லுவோம் அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்கிறோம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் முக்கோணத்தின் மைய குத்து கோடு ஒரு கோடை சரிசமமாக பிரித்து அதை செங்குத்தாக இணைச்சியும் சரிசமமாக இணைச்சியும் பிரிக்கும் அப்படி பிரித்தா அது பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் மைய குத்து கோடு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது பாருங்க சர்க்கம் சென்டர் சர்க்கம் சென்டர் சர்க்கம் சென்டர் பாருங்க எனது சுற்று வட்ட மையம் சுற்று வட்ட மையம் சர்க்கம் சென்டர் இதை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பேஸ் பண்ணி தான் சுற்றுவட்ட மையம் எப்படி இருக்கும் ஒரு என்ன இருக்குது ஒரு ட்ரையாங்கிளை சுற்றி இணைச்சியும் சர்க்கிள் இருக்கும் சுற்றுவட்ட மையம் இப்போ பாரு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இதுக்கு பெர்பெண்டிகுலராக நான் வரைகிறேன் இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒன்று வரைகிறேன் இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒன்று வரைகிறேன் வரைஞ்சாச்சு இதை சென்டராக வச்சுக்கிட்டு
என்ன செய்யறோம் அப்படினா இதுல ஒரு சர்க்கிள் என்ன செய்யும் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஒரு சர்க்கிள் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆச்சுனா அத தான் நாம என்ன செய்வோம் அப்படினா சர்க்கம் சென்டர் அப்படிங்கறோம் சர்க்கம் சென்டர் சுற்று வட்ட மையம் அப்போ இந்த லைன் ஆனது எப்படி இருக்கு அப்படினா பெர்பெண்டிகுலரா இருக்கும் இந்த லைன் இதுக்கு வந்து என்ன செய்யும் இந்த கோட்டு துண்டுக்கு இதுக்கு இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் இதுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கும் இதுக்கு இது என்ன செய்யும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படி அமைச்சினா அத தான் நாம என்ன சொல்றோம் அப்படினா சர்க்கம் சென்டர் அப்படினு சொல்லி சொல்றோம் சர்க்கம் சென்டர் சரிங்களா ரைட் தென் another one பாருங்க angle bisector of a triangle நாம ஏற்கனவே பார்த்தோம் என்ன பார்த்தோம் perpendicular bisector பார்த்தோம் அதாவது ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு கரெக்ட்டா வந்து அமைஞ்சிச்சுனா அப்படினா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு சொன்னோம் angle bisector angle bisector வேற ஒண்ணுமே இல்ல கொடுக்கப்பட்டுள்ள angle ஒரு right angle triangle இருக்கு சரிங்களா அப்போ இத angle bisectorல பிரிக்கும் போது எப்படி பிரிக்கும் அப்படினா இது 45 டிகிரி இது 45 டிகிரி இப்படினு சொல்லி என்ன செய்யும் ரெண்டா டிவைட் பண்ணி காட்டும் ரெண்டா டிவைட் பண்ணி என்ன செய்யும் காட்டும் சரிங்களா அதாவது ஒரு ஆங்கிளை சரிசமமா பிரிக்க கூடியது இப்போ ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கு 35 அதாவது 40 டிகிரி கொடுத்திருக்கு அப்படினா அத 20 20 ஆ என்ன செய்யும் பிரிச்சு காட்டும் 60 கொடுத்திருந்தா 30 30 ஆ பிரிச்சு காட்டும் அதே இது 120 கொடுத்திருந்தா 60 60 ஆ என்ன செய்யும் பிரிச்சு கொடுக்கும் அத தான் நம்ம ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்றோம் ஒரு ஆங்கிளை சரிசமமா பிரிக்க கூடியது ஒரு ஆங்கிளை ரெண்டா பிரிக்க கூடியது ரெண்டு சரிசமமா ஆங்கிளா பிரிக்க கூடியதா என்னது ஆங்கிள் பைசெக்டர் அடுத்து இன் சென்டர் அடுத்து என்னது இன் சென்டர் இன் சென்டர் அதாவது பாருங்க இன் சென்டர் அப்படினா the point of concurrency the point of concurrency the three angle bisector of a triangle is called the in center அப்படி சொல்லி சொல்றோம் in centerனா பாருங்க பாருங்க கவனமா பாருங்க class 1 is அதாவது உள் வட்ட மையம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களில் இருசமவெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி மூன்று கோணங்களில் இருசமவெட்டிகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் அம்முக்கோணத்தின் உள்வட்ட மையம் அதாவது இன்னர் இன் சென்டர் அப்படினு சொல்றோம் சரிங்களா இன் சென்டர் அப்போ இந்த ஆங்கிள் பைசெக்டர் தான் நமக்கு இதல என்ன செய்து இந்த இன் சென்டர்ல நமக்கு என்ன செய்து வர்க் ஆகுது ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் இருசமவெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் உள்வட்ட மையம் என்று சொல்கிறோம் அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்னா ஐ அப்படினு சொல்றோம் இன் சென்டருக்கு நமக்கு இனிஷியலா உள்ள ஃபர்ஸ்ட் உள்ள బిగినింగ్ லெட்டர்ஸ் என்னது ஐ அதனால ஐங்கற லெட்டரை நம்ம அதல இனிஷியலோம் இனிஷியலா நம்ம இனிஷியலோம் நம்ம வைக்கிறோம் சரிங்களா ஆகவே மாணவர்களே கவனமா படிங்க பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி ஒரு வழி செல்லும் கோடுகள் மீடியன் ஆஃப் எ ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் நடுக்கோடு சென்ட்ராய்ட் நடுக்கோட்டு மையம் altitude of a triangle முக்கோணத்தின் செங்குத்து கோடு perpendicular bisector of a triangle முக்கோணத்தின் மையக்குத்து கோடு circumcenter சுற்றுவட்ட மையம் angle bisector of a triangle கோண இருசமவெட்டி in center உள்வட்ட மையம் இத பத்தி நம்ம இன்னும் டீடைலா பாத்தோம் இதனுடைய இத பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் நிறைய ஜியோமெட்ரிஸ் என்ன செய்வோம் பிராக்டிகல் ஜியோமெட்ரிஸ் படங்கள் என்ன செய்வோம் வரைவோம் ஆகவே மாணவர்களே இதை பற்றி தொடர்ந்து என்ன செய்வோம் நம்ம படிப்போம் சரிங்களா இந்த சாப்டர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்